வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கரூர் மாவட்டத்தில் புதிதாக 4 கதவணைகள் அமைக்கப்பட்டு 6 டிஎம்சி காவிரி நீரை சேமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கரூரில் நடைபெற்ற விழாவில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேச்சு. கரூர் நகராட்சி பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் 50 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கரூர் நகர பகுதியில் அமைந்துள்ள பெரிய குளத்துப்பாளையம் கரூர் நகர பகுதியையும் இணைக்கும் வகையிலும் கரூர் நகரத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு விரைவாக செல்லும் வகையில் ₹6,70,000 மதிப்பில் அமைக்கப்பட்ட ரயில்வே குகை வழிப்பாதையை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பழகன், கரூர் மாவட்ட திட்ட அலுவலர் கவிதா, கரூர் நகராட்சி பொறியாளர் ராஜேந்திரன் உட்பட கரூர் நகர பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், கரூர் நகர பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைகள் 2. அவற்றில் ஒன்று கரூர் பசுபதிபாளையம் குகை வழிப்பாதை ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டுவிட்டது. இன்று பெரிய குளத்துப்பாளையம் ரயில்வே குகை வழிப்பாதையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே உள்ள 2 கதவணைகள் மூலம் விவசாய நிலங்கள் பொதுமக்களின் குடிநீர் தேவைகளை நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மேலும் 4 கதவணைகள் அமைக்க நேற்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. விரைவில் அதற்கான நடவடிக்கை துவங்கப்பட்டு கரூர் மாவட்டத்தில் மொத்தம் 6 கதவணைகள் மூலம் 6 டிஎம்சி காவிரி நீரை தேக்கி வைத்து விவசாய மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். இதற்கு காரணம் தற்போது உள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயி என்ற காரணத்தினால் அவருக்கு விவசாயத்தை பற்றி தெரியும். நீர் மேலாண்மை போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளித்து வருகிறார். உயர் அதிகாரிகளை அழைத்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன திட்டங்களை புதிதாக ஏற்படுத்த முடியும் என கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இவ்வாறு இந்த நிகழ்ச்சியில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசினார்.